사는 게 그래서 이제 그래서 이렇게 해서 எனக்கு ஆதரவு ஒரு மாதம் உண்டு சார். இப்போ நான் சொல்லும்போது நான் நிறைய மைல்ஸ்டோன் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம கடைசி விவசாயத்தை சொன்னாத்திருக்கிறேன் சார். சூப்பர் கிளர்ஸ் சார் 96 மகாராஜுக்கு நடந்த பெரிய சந்தோஷம். இந்த படத்தை ஒருத்தர் கஷ்டப்பட்டு எழுதியிருக்காரு, அவர் கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு, ரொம்ப ரசிச்சு ரசிச்சு எடுத்திருக்காரு. ஆனால் இந்த படம் இந்த பிளான் இல்லை சார், இந்த சக்ஸஸும் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இல்லை சார். வீட்டு எக்ஸ்பெக்டேஷன் சக்ஸஸ் நிச்சயமாக கிடையாது. எனக்கு இந்த மாதிரி பேசுறது ரொம்ப கூச்சமாக இருக்கும் சார், எப்படி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். கஷ்டமாக இருக்கு, நான் மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஒன்று இந்த படத்தில் நெத்தனை வச்சுருந்த பெரிய பெரிய எக்ஸ்பெக்டேஷனு, என் போலீஸ் வச்சுருந்த பெரிய எக்ஸ்பெக்டேஷனு. ஸோ நான் ஜென்னும் 4 இன்டர்வியூ கொடுத்து அதுக்கு மேலே இன்டர்வியூ கொடுக்குறது ரிப்பீட்டேஷன் ஆஃப் சேம் கொஸ்டின்ஸ் அது பதில் சொல்லிட்டே இருக்குமா? ஒவ்வொரு பதிலுக்கு ஒரு ஒரு கேள்விக்கும் வேறு வேறு பதிலை தேடிட்டே இருக்கும், சேம் கொஸ்டின்ஸாக இருக்கும். பட் ஆடியன்ஸுக்கு போர் அடிக்கணும், வேறு பதில் தேட ட்ரை பண்ணுறது மோசம் ஃபெயிலியர் ஆகிடும், அது சேம் பதில் வந்துடும் பல சமயம். அதனால் மோஸ்ட்லி ஒரு 4-5 இன்டர்வியூஸ் மேலே போதும் அப்படின்னு நினச்சிக்கோம். பட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் நெத்திலன் அண்ட் சுதன் சார் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இந்த படத்தை ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணேன். ஏன்னா எனக்கு இன்னும் மேலே பெரிய நம்பிக்கை இருந்தது, இது நடந்துருச்சு, எங்களுக்கு எதிர்பார்க்கல. நீங்கள் படம் வந்து 6 மாதம் 8 மாதம் 6 டேஸில் 50 crores தாண்டி போகுதுன்றது அப்படின்னு நான் இந்த நேரத்துக்கு இந்த மக்களுக்கு இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா எவ்ரிபடி ஏன்னா பயம் இருந்துச்சு சார், எலெக்ஷன் ரிசல்ட் வேறு வந்துச்சா. ஸோ நாடு பெரும் கொண்டாடத்தில் இருக்க போகிறேன், என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பக்கத்தில் வேறு வந்து தாங்குமா அப்படின்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து போகிறதுக்காக எங்களுக்கு பெரிய சந்தோஷம் சார். ஓகே சார், அப்புறம் எல்லா படமும் இப்படி ஓடணும், எல்லா நடனங்களும் ஆசை சார் எனக்கு.